இந்திரா ப்ராஜெக்ட்ஸ், உங்கள் கனவு எங்கள் லட்சியம். சத்தியத்தின் பாதையில் டாக்டர் எஸ் ஆர் நவீன் பாலாஜி அவர்களின் ஹெர்போ கேர் இயற்கை மருத்துவமனை. புடின் ஒரு மெசேஜ் கொடுத்துருக்காரு ரஷ்யாவுக்கு. ஒன்னு, எல்லாரும் வீட்டுக்குள்ளேயே 15 நாள் இருங்க, இருக்க முடியாதுன்னு சொல்றவங்க 5 வருஷம் ஜெயிலில் இருக்கணும். ரெண்டே லைன் தான் அவர் கொடுத்துருக்காரு. இது ஒருத்தர்கிட்ட இருந்து இன்னொருத்தருக்கும் இப்படி 12 கைகள் தாவறதுக்குள்ளார, அதனால 120,000 பேரோ 50,000 பேரோ பாதிக்கப்படுறாங்க அப்படின்ட்டு புள்ளி விவரங்கள் சொல்றாங்க. அங்கங்கே அன்றாடம் அந்த பொருட்களை வாங்கி விற்பனை செய்து அதில் வரக்கூடிய லாபத்தை கொண்டு குடும்பத்தை நடத்துகிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. இப்போ அவங்க எல்லாருமே வீட்டுக்குள்ளவங்க கட்டாயப்படுத்துறதுனால அவங்களுக்கு பெரிய கஷ்டம் யாருக்கு வருதுன்னா அவங்களுக்கு தான் வரும். 31ஆம் தேதி வரை அப்படின்னு இந்த உத்தரவு, அதை நீடிக்க வாய்ப்பு இருக்கா? அது வந்து இன்னும் எத்தனை பேர் வந்து இதனால் பாதிக்கப்பட போகிறாங்க அப்படின்றது இருக்குது. டெய்லி 2 பேர் 3 பேர்னு சொல்லிட்டு செய்திகள் வந்துக்கிட்டே இருக்குது. இது நம்ம என்ன செய்யணும்னா, நம்ம சிங்கப்பூர் மாதிரியாக ஒரு நடவடிக்கை எடுக்கணும்னு எனக்கு தோணுது. இந்த நடவடிக்கைலாம் இன்னும் தீவிரப்படுத்தணும் அப்படின்னு சொல்கிறீங்க. அது வந்து என்ன சொல்கிறது, ஸ்மார்ட்டாக செய்யணும். யாரால் அந்த பாதிப்பு ஏற்பட்டு இருக்குது அப்படின்றத அடையாளம் கண்டு அவங்களோட தொடர்பு கொண்டவங்களை முக்கியமாக கண்காணிக்கணும். ஒவ்வொரு நாளும் அமைச்சர் விஜயபாஸ்கர் வந்து தகவல் சொல்கிறாரு. அவர் வந்து இது மாதிரி நிறைய பேர் தொற்று இல்லை, செக் பண்ண அளவில் 3 பேர் சந்தேகப்பட்டோம், ஆனால் அவங்களுக்கும் இல்லை அப்படிங்கிற மாதிரி செய்திகளும் சொல்கிறாரு. கண்காணிப்பு அது சார்ந்த கிட் இருக்கும் பாருங்க. அந்த கிட்டே வந்து தமிழ்நாடு மாதிரியான ஒரு இடத்துக்கு ஒரு நபருக்கு ஒரு டீம் போடுறாங்கன்னா அவங்களுக்கு 6 கிட் கொடுக்கணும். அது மாதிரி ஒரு 10,000 கிட் இருந்தால் தான் முழுமையாக எல்லாரையும் செக் பண்ண முடியும். அதுக்கு சாத்தியம் இல்லை. இந்த 144 காலகட்டத்தில் காவல்துறையினருக்கு எக்ஸ்ட்ரா அதிகாரம் ஏதாவது இருக்கா? இல்லை, கட்டாயமாக 4 பேருக்கு மேலே கூடி இருந்தால் அந்த கூட்டத்தை கலைப்பதற்கு அவங்களுக்கு அதிகாரம் இருக்குது. வணக்கம். வணக்கம். தமிழகம் முழுவதும் 144, அடுத்தடுத்து வர செய்திகள் மக்களை பெரிய அச்சத்திலையும் ஒரு குழப்பத்திலையும் ஆழ்த்தியிருக்கு. இந்த சூழலை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, கட்டாயமாக வேறு வழி இல்லை, அதை செஞ்சு தான் ஆக வேணும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்கா புடின் ஒரு மெசேஜ் கொடுத்துருக்காரு ரஷ்யாவுக்கு. ஒன்று, எல்லோரும் வீட்டுக்குள்ளேயே 15 நாள் இருங்க, இருக்க முடியாதுன்னு சொல்கிறவங்க 5 வருஷம் ஜெயிலில் இருக்கணும். ரெண்டே லைன் தான் அவர் கொடுத்துருக்குறாரு. ஏன்னா நம்ம வந்து நம்முடைய நன்மைக்காகத்தான் இதை அவங்க செய்கிறாங்க அப்படிங்கிறத உணர்ந்து மக்கள் ஒத்துழைப்பு கொடுக்கணும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். இப்போவே கூட இது எப்படி தொற்று பரவிச்சு யார் யாருக்கெல்லாம் வந்து கொரோனா பற்றி இருப்பதாக சந்தேகம் வந்திருக்குதுன்னு சொல்லிட்டு அதனுடைய மூலத்தை போய் ஆராய்ஞ்சு பண்ணி பார்த்தோம்னா, யாராகிலும் ஒருத்தர் வெளிநாட்டிலேருந்து வந்திருக்கிறார், அவங்களோட தொடர்பு கொண்டதுனால தான் மற்றவங்களுக்கு வருது. இது என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஒருத்தர்கிட்டருந்து இன்னொருத்தருக்கு பரவி அப்படி போகிறது கிடையாது. இது ஒருத்தர்கிட்டருந்து இன்னொருத்தருக்குன்னு இப்படி 12 கைகள் தாவறதுக்குள்ளார, அதனால் 120,000 பேரோ 50,000 பேரோ பாதிக்கப்படுறாங்க அப்படின்ட்டு புள்ளி விவரங்கள் சொல்கிறாங்க. ஸோ அவ்வளோ மோசமாக இருக்குது. ரெண்டாவது, இதுக்கு வந்து உடனடியாக இது நிறுத்துறதுக்கான மருந்து எதுவும் இது வரைக்கும் கண்டுபிடிக்கலை. ஸோ அதனால் நம்ம வந்து இதை தவிர வேறு வழி கிடையாது, நமக்கு இதை கட்டாயமாக கடைப்பிடித்து தான் ஆகணும். அத்தியாவசிய பொருட்கள் மக்களுக்கு இயல்பாக கிடைக்கும், மற்றபடி டிரான்ஸ்போர்ட் வசதி இருக்காது, மாவட்ட எல்லைகள்லாம் மூடுறது, அது மக்கள் எந்த மாதிரி? இல்லை, டிரான்ஸ்போர்ட் வசதி இருக்காதுன்றதில்ல, இப்போ தனியார் டிரான்ஸ்போர்ட்லாம் இருக்குது, அதெல்லாம் அவங்களுடைய அவசரத்துக்கும் தேவைக்கும் கருதி அது நடந்துகிட்டு இருக்குது. அதுக்கப்புறம் சில அத்தியாவசியமான அலுவலகங்கள், தீயணைப்பு படை, மீட்பு பணி, அப்புறம் காவல்துறை, மருத்துவத்துறை, அரசு பணி, இது மாதிரியான இடங்களில் வந்து தவிர்க்க முடியாத இது வந்து இயங்கிக்கிட்டு தான் இருக்கும் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி காய்கறி, பால், மளிகை, இது மாதிரி அத்தியாவசியமான தேவைகளுக்கு கடைகள் திறந்து தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்போ அன்றாடம் கட்சிகளாக இருக்கக்கூடிய அன்னைக்கு சம்பாதிச்சு அன்னைக்கு அடுப்பெரிக்க வேண்டிய சூழ்நிலை அப்படின்னு இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. இங்கே வந்து இந்தியாவில் ஒரு 60% அந்த மாதிரி நிலைமையில் இருக்கிறவங்கன்னு தான் சொல்கிறாங்க ஒரு புள்ளி விவரத்தில். ஸோ இப்போ அவங்களுடைய நிலைமை தான் வந்து ரொம்ப யோசனைக்குரியதாகவும் கவலைக்குரியதாகவும் இருக்குது. எல்லா துறைகளிலுமே நீங்கள் FFC எடுத்துக்கிட்டாலும் சரி, கட்டிட தொழிலை எடுத்துக்கிட்டாலும் சரி, இல்லை வந்து இப்போ நம்ம கோயம்பேடு எடுத்துக்கிட்டாலும் சரி, அங்கங்கே அன்றாடம் அந்த பொருட்களை வாங்கி விற்பனை செய்து அதில் வரக்கூடிய லாபத்தை கொண்டு குடும்பத்தை நடத்துகிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. இப்போ அவங்க எல்லாருமே வீட்டுக்குள்ளவங்களும் கட்டாயப்படுத்துறதுனால அவங்களுக்கு பெரிய கஷ்டம் யாருக்கு வருதுன்னா அவங்களுக்கு தான் வருது. அந்த கஷ்டத்தை நிவாரணம் செய்கிறதுக்காக ஏதாவது செய்யணும். பட் இன்றைக்கி வந்து நமது முதலமைச்சர் வந்து சட்டசபையில் சொல்லியிருக்கிறாரு, அப்படிப்பட்டவங்களுக்கு வந்து ஹோட்டலில் பேக்ட் ஃபுட்டு மாதிரி செஞ்சு அது வந்து அவங்களுக்கு பணியாளர்களுக்கு கொண்டு போய் தரப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காரு.
இதில் வந்து கட்சி வேறுபாடு ஜாதி வேறுபாடு எதையும் பார்க்காம தேவையுள்ளவர்கள் யாரோ அவங்களுக்கு அதை கொண்டு போய் சேர்க்கிற மாதிரியாக அந்த ஊராட்சி மன்றத்தில் இருக்கக்கூடிய தலைவர்கள் கவுன்சிலர்ஸு அவங்களெல்லாம் பொறுப்பெடுத்துட்டு செஞ்சாங்கன்னா நல்லாயிருக்கும். 31ஆம் தேதி வரை அப்படின்னு இந்த உத்தரவு, அதை நீடிக்க வாய்ப்பு இருக்கா? அது வந்து இன்னும் எத்தனை பேர் வந்து இதனால் பாதிக்கப்பட போகிறாங்க அப்படின்றது இருக்குது. இப்போ அகில உலக அளவில் எத்தனை பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்கன்னு ஒரு பட்டியல் தயார் பண்ணாங்க. அந்த பட்டியலில் நல்ல காலமாக இந்தியா வந்து கடைசி இடத்துல தான் இருந்தது. மொத்தமே வந்து ஒரு 200 பேர் தான் பரிசோதனைக்கு ஆட்படுத்தப்பட்டார்கள். அதில் வந்து 7 பேர் தான் வந்து தொற்று நோய்க்கு பலியானார்கள் அப்படின்னு தான் இருந்தது. இதுதான் மிக குறைவான எண்ணிக்கை. இப்போ பார்த்திங்கனாக்கா டெய்லி 2 பேர் 3 பேர்னு சொல்லிட்டு செய்திகள் வந்துக்கிட்டே இருக்குது. இது நம்ம என்ன செய்யணும்னா, நம்ம சிங்கப்பூர் மாதிரியாக ஒரு நடவடிக்கையை எடுக்கணும்னு எனக்கு தோணுது. இப்போ சிங்கப்பூரில் வந்து இந்த நோய் தொற்று அப்படின்றது கவனத்துக்கு வந்த உடனேயே அந்த நோய் யாரை தொற்றியதோ அந்த நபர் எங்கே வேலை செய்கிறாருன்னு பார்த்தாங்க. அவர் வந்து ஒரு மருந்து கடையில் வேலை செய்கிறார். அந்த மருந்து கடையில் யார் யார் வந்தாங்க போனாங்க முக்கியமாக ஃபாரினர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது சீனர்கள் 6 பேர் சுற்றுலா பயணிகளாகவோ ஏதோ காரணமாகவோ வந்தவங்க. அவங்க அந்த கடைக்கு வந்திருக்காங்க. அவங்களோட தொடர்பு கொண்டதுனால தான் இவருக்கு வந்திருக்கு அப்படின்னு தெரியுது. ஸோ இப்போ அந்த மாதிரி இருக்கும்போது உடனே அவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த 6 பேர் எங்கெங்கே போனாங்க, அவங்க வந்து ஒரு ஓலாவை புக் பண்ணியிருக்காங்க, ஒரு யூபரை புக் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னால் அந்த வண்டியில் அவங்க போய் இறங்கின பின்னால் வேறு யார் யாரெல்லாம் போயிருக்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் கண்டறிஞ்சு அவங்கள எல்லாத்தையும் தனிமைப்படுத்தி அவங்களுக்கெல்லாம் வந்து மருத்துவமனையில் தேவையான வசதிகள் செஞ்சு கொடுத்து பாதுகாப்பாக வச்சாங்க. அதனால தான் அங்கே வந்து கட்டுப்பாடாக இருக்குது இன்றைக்கி. அதே போலவே இங்கேயும் கஷ்டம் ஒன்றுமே கிடையாது. நம்மளுக்கு வந்து தமிழ்நாட்டில் குறைஞ்ச ஏர்போர்ட் தானே இருக்குது. திருச்சியில் ஒன்று இருக்குது, மதுரையில் ஒன்று இருக்குது, இதில் ஒன்று இருக்குது, தூத்துக்குடியில் அப்பப்போ ஒன்று. ஸோ அங்கே வந்து இறங்கிய ஃபாரினர்ஸ் எல்லாம் யார், அவங்களுடைய பாஸ்போர்ட் டீட்டெயில்ஸ் நம்மக்கிட்ட இருக்குது, வீட்டு விலாசம் நம்மக்கிட்ட இருக்குது, அவங்கள தனிமைப்படுத்தி அவங்களோட தொடர்பு கொண்டவங்களையும் தனிமைப்படுத்தி அவங்களுக்கு தேவையான பாதுகாப்பு கொடுத்து அவங்களே தங்களை தாங்களே தனிமைப்படுத்தி கொள்ளலாம். அந்த மாதிரி ஒரு நடவடிக்கை எடுத்தாக்க நம்மளுக்கு வந்து இன்னும் கூட இந்த இதனால் ஏற்படக்கூடிய பலி எண்ணிக்கை தமிழகத்தில் குறையும் உறுதியான முறை. இந்த நடவடிக்கைலாம் இன்னும் தீவிரப்படுத்தணும் அப்படின்னு சொல்கிறீங்க? தீவிரப்படுத்தணும்னு இல்லை, அது வந்து என்ன சொல்கிறது, ஸ்மார்ட்டாக செய்யணும். யாரால் அந்த பாதிப்பு ஏற்பட்டு இருக்குது அப்படின்றத அடையாளம் கண்டு அவங்களோட தொடர்பு கொண்டவங்களை முக்கியமாக கண்காணிக்கணும். சுகாதாரத்துறை எடுக்கிற அந்த தமிழ்நாடு அரசு எடுக்கிற நடவடிக்கைகள் உங்களுக்கு எப்படி இருக்குது, திருப்தியாக இருக்கா? சுகாதாரத்துறையில் இப்போ அவங்க கையில் இருக்கக்கூடிய நபர்கள் வச்சுக்கிட்டு என்ன செய்ய முடியுமோ அது செய்கிறாங்க. முக்கியமாக அவங்க வந்து ஜனங்களுக்கு மத்தியில் ஒரு கிளி ஏற்பட்டுக்கூடாது அப்படிங்கிறதுல அதிக கவனம் செலுத்துகிறாங்க. ஒவ்வொரு நாளும் அமைச்சர் விஜயபாஸ்கர் வந்து தகவல் சொல்கிறாரு. அவர் வந்து இது மாதிரி நிறைய பேர் தொற்று இல்லை, செக் பண்ண அளவில் 3 பேர் சந்தேகப்பட்டோம், ஆனால் அவங்களுக்கும் இல்லை அப்படிங்கிற மாதிரி செய்திகளும் அவர் சொல்கிறாரு. அது வந்து மக்களுக்கு ஒரு தைரியத்தை கொடுக்கும் அப்படின்றதாக தான் அவங்க செஞ்சிகிட்டு இருக்காங்க. இப்போ இதுக்காக செய்யக்கூடிய அந்த ஆரம்ப கட்ட என்ன சொல்கிறது, கண்காணிப்பு, அது சார்ந்த கிட் இருக்கும் பாருங்க. அந்த கிட்டே வந்து தமிழ்நாடு மாதிரியான ஒரு இடத்துக்கு ஒரு நபருக்கு ஒரு டீம் போடுறாங்கன்னா அவங்களுக்கு 6 கிட் கொடுக்கணும். அது மாதிரி ஒரு 10,000 கிட் இருந்தால் தான் முழுமையாக எல்லாரையும் செக் பண்ண முடியும். அதுக்கு சாத்தியம் இல்லை. ஸோ அதனால் அவங்களால முடிஞ்சதான் அவங்க செய்கிறாங்க, அவ்வளோதான். இப்போ 144னா இப்போ மக்கள் ஒரு 4 பேர் கூட கூடக்கூடாதா, அந்த மாதிரியான கேள்விகள்லாம் இருக்குது. இப்போ அத்தியாவசிய தேவைகளுக்கு மக்கள் வெளியே வர வேண்டிய அவசியமாக இருக்குது. இந்த போலீஸ் எப்படி அணுகும்னு நினைக்கிறீங்க? போலீஸ் வந்து கொஞ்சம் இவ்வளவையும் கண்காணிக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். அதாவது மக்கள் தங்களுக்கு தாங்களே அந்த நெறியை உபயோகப்படுத்தணும். இப்போ 4 பேர்னால் 4 பேர் காய்கறி வாங்க வர்றது பிரச்சனை இல்லை, 4 பேர் ஒரே கருத்துக்காக கூட்டி நிற்கிறதுன்றது தான் சிக்கலாக ஆகும். ஆனால் போலீஸ் வந்து பெட்ரோல் அது இதெல்லாம் வச்சு கண்காணிப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். இல்லை, தமிழகம் முழுவதும் 144 நிலை இதுக்கு முன்பாக வந்திருக்கா தெரியல. ஒரு வழி ஹிந்தி எதிர்ப்பு காலத்தில் வந்திருக்குமோ என்னமோ, எனக்கு சமீப காலத்தில் வந்த மாதிரி தெரியல. நீங்கள் அதுவும் இந்த மாதிரி ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சிக்கு இது வரைக்கும் வந்ததே இல்லை. அப்போ தமிழகத்துக்கு இது ஒரு புது இதுதான் நினைக்கிறேன். இந்த மாதிரியான சூழலில் ஒரு தனி நபருக்கு என்ன மாதிரியான ரைட்ஸ் இருக்குது? உங்களுடைய சுதந்திரம் தட்டி பறிக்கப்பட்டதாக நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை. உங்களை பாதுகாக்கிறதுக்கு அரசு விரும்புகிறது, அதனால் அரசு வந்து இந்த முன்னெடுப்பை செய்கிறது. இந்த 144 காலகட்டத்தில் காவல்துறையினருக்கு எக்ஸ்ட்ரா அதிகாரம் ஏதாவது இருக்கா? இல்லை, கட்டாயமாக 4 பேருக்கு மேலே கூடி இருந்தால் அந்த கூட்டத்தை கலைப்பதற்கு அவங்களுக்கு அதிகாரம் இருக்குது. ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போ ஒரு யாரோ ஒருத்தர் அன்றாடம் காய்ச்சி அன்றைக்கி உணவு இல்லை, அவர் வந்து உணவு இல்லாத நிலையில் அவர் சோர்ந்து உட்காந்துருக்காரு அப்படின்னு சொன்னால்
நம்ம இளைஞர்கள் நிறைய பேர் ரொம்ப நல்ல காரியங்கள் எல்லாம் செய்கிறாங்க, ரொம்ப ஆச்சரியமான காரியங்கள் செய்கிறாங்க. எங்கள் காவல்துறையில் இருக்கிற இளைஞர்களும் அதை வந்து செய்கிறாங்க. அவங்க என்ன பண்ணுறாங்க, கடைகளில் பேக்கெட் தானே இப்போ வாங்கி கொடு சொல்லியிருக்காங்க, ஒரு 50 பேக்கெட் வாங்கிக்கிறாங்க. வாங்கிட்டு அவங்களுடைய டூ வீலரில் போய் யாரெல்லாம் இந்த மாதிரி சாப்பாட்டுக்காக ஏங்கி உட்காந்துருக்குறாங்களோ அந்த இரவலர்களை பார்த்து அவங்களுக்கு வந்து சாப்பாடை கொடுக்குறாங்க. இந்த சாப்பாடை அவர் கொடுக்கறதுக்காக கட்டாயமாக வெளியில் வர வேண்டியதாக தான் இருக்குது, தனி ஒருவராக தான் அவர் வர்றாரு. அவரை போய் மிரட்டிக்கிட்டு இருந்தாக்க அந்த மாதிரி எல்லாம் செய்யக்கூடாது. ரீடிங் பிட்வீன் த லைன்ஸ்னு ஒன்று இருக்குது. அவருடைய நோக்கம் என்ன, அவருடைய நோய் பரப்பு தான் அவருடைய நோக்கமா இல்லை, இந்த இதுலேயும் ஒரு மனிதாபிமான அடிப்படையில் எல்லா கடையும் மூடிட்டாங்க, எங்கேயுமே வேலை செய்கிறதுக்கும் வாய்ப்பு இல்லை, ஆனால் வயிறு அதெல்லாம் புரிஞ்சிக்குமா, கட்டாயமாக வயிறு நேரத்துக்கு நேரம் பசிக்குமே அப்படின்றத மனசில் வச்சு அவங்க நல்காரியமாக அதை வந்து செய்கிறாங்க. இப்போ அவங்கள போய் தடுத்து நிறுத்திக்கிட்டு எல்லாம் தகராறு பண்ணிக்கிட்டு இருக்கிறதெல்லாம் முறையல்ல. ஸோ அந்த ஒரு கூர்மையான பகுத்தறிதல் வந்து காவல்துறையில் இருக்கிற எல்லாருக்கும் தேவைன்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதை பயன்படுத்தணுவாங்க. ஏன்னா உங்களுக்கு வந்து காவல்துறையில் பயிற்சியின் போதே நாங்கள் என்ன சொல்கிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னால், ஒரு கூட்டமாக கூடுதல், கூட்டத்தை கலைத்தல் அப்படின்னு வரும்பொழுது அந்த கூட்டம் வந்து வேறுபட்ட கூட்டங்கள் இருக்குது. இப்போ ஒரு போராட்டம் நடத்துகிற கூட்டம், கலவரம் செய்கிற கூட்டம், கோயில் விழாக்களுக்காக கலந்து கொள்கிற கூட்டம், திருமணம் பண்ணுற நிகழ்வுகளில் கலந்து கொள்கிற கூட்டம், இது மாதிரிலாம் இருக்குது. இந்த கூட்டத்தில் கலவரம் ஏற்படுத்த வேண்டும் அப்படின்ற கூட்டத்தை தான் நாம் வந்து ரொம்ப ஜாக்கிரதையாக கலைக்க வேண்டியிருக்குது. அவங்க கலையிலன்னு சொல்லி சொன்னால் அவங்களுக்கு எச்சரிக்கை கொடுத்துட்டு தடியடி நடத்துவதோ அல்லது கண்ணீர் புகை குண்டுகளை போடுவது, இந்த மாதிரி ரொம்ப அதீதமான இடத்துல துப்பாக்கி சூடு நடத்துவது, இதை வந்து மேஜிஸ்ட்ரேட் பக்கத்தில் வச்சு அவர் அந்த சூழ்நிலையை எடை போட்டு பார்த்து இது வேறு வழியில் இதை வந்து கட் பண்ணவே முடியாதாட்டிருக்குது, ஸோ அதனால் நீங்கள் துப்பாக்கி சூடு நடத்துங்க அப்படின்னு அவர் சொல்லிட்டாருன்னா நம்ம துப்பாக்கி சூடு கூட நடத்தலாம். இது வந்து எப்போ நடத்தலாம் அப்படின்னா, இந்த கலவரக்காரர்கள் வந்து அமைதி காக்க நினைக்கும் மக்களுக்கும் அவர்களுடைய பொருட்களுக்கும் அதிகமான சேதாரத்தை ஏற்படுத்துகிறார்கள் அப்படின்ட்டு காவல்துறை அதிகாரிகளுக்கு ஒரு மனசாட்சிக்கு தெளிவாக தெரியும் பட்சத்தில் மட்டும்தான் அவங்க வந்து இதை செய்யலாம். மற்றபடி கோயிலில் வரக்கூடிய விழாக்களை அங்கேயும் தள்ளுமுள்ளனாக இருக்கும், அங்கேயும் வந்து நகை திருடுறவன் வருவான், பிக் பேக்கெட் அடிக்கிறவன் வருவான், அவங்கள வந்து சமாதானமான முறையிலேயே நம்ம வந்து பொறுமையாக நெறிப்படுத்தினாக்க போதும். அந்த மாதிரி பல கூட்டங்களை கையாள்வதற்கு பல முறைகள் சொல்லப்பட்டிருக்கு. இது வந்து மிக மிக புதுமையான ஒரு நிலைமை. ஆனால் இதில் வந்து இப்போ முன்பாகவே நிச்சயிக்கப்பட்ட திருமணங்களுக்கெல்லாம் காவல்துறை அனுமதியோட திருமணம் நடத்தலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. நடத்தலாம், அது அது பொதுமக்களுக்கு எந்த விதமான தடங்களும் வராது. அது இல்லை வரும்னா, அந்த திருமணம் நடத்துகிறவங்களை அந்த கூட்டம் கூட வேண்டாம், கூடினால் அதில் இருக்கக்கூடிய ஒருவர் பாதிக்கப்பட்டு இருந்தாலும், நான் சொன்னேன் இல்லைங்களா, ஒரு தனி மனிதர் பாதிக்கப்பட்டிருந்தாலையும் 12 வினாடிகளுக்குள்ளாக 100,000+ பேரை அந்த நோய் பாதிக்கும் வழியாக அந்த நோயை பரப்பக்கூடிய ஒரு நிகழ்வு அப்படியான ஒரு சூழ்நிலை இருக்குது. இந்த சூழ்நிலையில் ஒரு 50 பேர் கூடுற கூட்டத்தில் ஒருத்தரால் 50 பேரும் பாதிக்கப்பட்டாங்கன்னா நீங்களே கணக்கு போட்டுக்கோங்க. 50 × 1.23 1.50 அப்படின்னு போட்டு நீங்கள் பாருங்க, அப்போ 8,000 பேர் பாதிக்கப்படுவாங்க. திருமணம்ன்றது மக்கள் கூடி வர வேணும்னு நினைக்கிறதே எதுக்கு அப்படின்னா, மணமக்களை வாழ்த்துவதற்காகத்தான். ஸோ அங்கே வந்து அவங்ககிட்ட அவன் இருமறானே இவன் தும்புறானு அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருப்பாங்களே தவிர அவங்க ஒன்றும் வாழ்த்து வரப்போது கிடையாது. நிச்சயிக்கப்பட்ட திருமணம் தேதி புக் பண்ணிட்டீங்க, ரைட்டு. இன்றைக்கெல்லாம் குழந்தைங்க நல்லா படித்தவங்களாக இருக்கிறாங்க, நிலைமை புரியும் அவங்களுக்கு. அவங்க பொண்ணு மாப்பிள்ளையும் அவங்க பெற்றோர் இவங்க பெற்றோர் மட்டும் போய் பண்ணிக்கிட்டு இந்த இதெல்லாம் தடை உத்தரவுலாம் போனதுக்கு பின்னால் ஒரு நாள் ஒரு ரிசப்ஷன் வச்சு விசேஷமாக அதை நடத்திக்கலாம். அதுதான் வந்து புத்திசாலித்தனமாக இருக்கும். நிறைய பேர் அப்படி தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். நேற்று கூட 3 திருமணங்கள் நடந்திருக்கு. பெண்ணு மாப்பிள்ளை மட்டும்தான் போய், ஏதோ அவங்க குடும்பத்து பெரியவர் ஒருத்தர் தாலி எடுத்து கொடுக்குறாரு, அவர் முன்னிலையில் பண்ணாங்க, ஒவ்வொரு கல்யாணம் காமிச்சாங்க. ஸோ அதெல்லாம் புத்திசாலித்தனமாக செய்வாங்க நம்ம இளைஞர்கள். இளைஞர்களை பற்றி கவலையே கிடையாது. இதுக்குள்ளே அரசியல் வந்துச்சுன்னா தான் பிரச்சனை.